2018 ஒரு வழியா முடிஞ்சாச்சு. டாப் 10 ஹீரோஸ் யாரு, டாப் 10 ட்ரெண்டிங் வீடியோஸ் என்ன, டாப் 10 சாங்ஸ் என்ன அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோக்கள் ஆல்ரெடி இணையதளத்துல ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆனா இந்த வீடியோல நாம பாக்க போறது ரியல் லைஃப் ஹீரோஸ பத்தி. ஒருத்தங்க பண்ற சின்ன உதவியினால இன்னொருத்தங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அவங்க ஹீரோவா தானே இருக்க முடியும். அப்படிப்பட்ட ரியல் லைஃப் ஹீரோஸ பத்தின வீடியோஸ் தான் இது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பிக் சல்யூட்ட சொல்லிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் சல்யூட் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். முதல்ல நாம பாக்க போறது ஸ்டெர்லைட் போராட்டத்தப்போ உயிர் நீத்த தூத்துக்குடி போராளிகளை பத்தி. சுவாசிக்க சுத்தமான காத்து வேணும், உயிர் வாழறதுக்கு உத்தரவாதம் வேணும் அப்படின்னு கேட்டு போராடிட்டு இருந்த அவங்களுடைய போராட்டம் 99 நாள் வரைக்கும் அமைதியா தான் நடந்தது. 100வது நாள் போராட்டத்துல வன்முறை வெடிச்சத காரணமா காட்டி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. அதுல 17 வயசு மாணவியான ஸ்னோலின் உட்பட கார்த்திக், மணிராஜ், கந்தையா, தமிழரசன், ரஞ்சித் குமார், ஜெயராமன், செல்வசேகர், காளியப்பன், சண்முகம், அந்தோனி செல்வராஜ், கிளாஸ்டன், ஜான்சி அப்படின்னு துப்பாக்கி சூட்ல 13 பேர் பலியானாங்க. வீரம் செறிந்த மக்கள் போராட்டத்துக்கு விதையான அந்த தியாகிகளுக்கு நம்ம முதல் சல்யூட்ட சொல்லிக்கலாம். 2018 பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத சம்பவங்கள் கேரள வெள்ளமும் கஜா புயலும். ஒரு பக்கம் மீட்பு படையினர் பயங்கரமா செயல்பட, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இணையா தோல் கொடுத்த அதிக பேரை மீட்டது கேரள மீனவர்கள். அதுலயும் ஒரு குறிப்பிட்ட போட்டோ ரொம்பவே வைரலாச்சு. கேரளாவில மீட்பு பணியை முடிச்சிட்டு லாரியில வீடு திரும்பின கேரள மீனவர்களுக்கு வழி நெடுக்க நின்னு கேரள மக்கள் கைகூப்பி நன்றி தெரிவிச்ச அந்த ஒரு புகைப்படம் ரொம்பவே வைரலாச்சு. அதே மாதிரி கேரளா பிளட்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக் மூலமாவும் நிறைய பேர் தங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க. கஜா புயல பொறுத்த வரைக்கும் ஹேஷ்டாக் சேவ் டெல்டா மூலமா நிறைய பேர் உதவி பண்ணாங்க. முக்கியமா தேன்மொழி அண்ணாதுரை நிறைய பேரால பாராட்டப்பட்டவங்களா இருந்தாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தனக்கு நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் கூட கஜாவால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நேரடியா களத்துக்கே சென்று அவங்களுக்காக சமைச்சு போட்டாங்க தேன்மொழி அண்ணாதுரை. இதே மாதிரி கஜா புயலப்பவும் சரி, கேரள வெள்ளத்தப்பவும் சரி, முகம் தெரியாத நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நாம பாக்க போறது திருச்சியிலிருந்து சென்னைக்கு போறதுக்கு 30 ஆம்புலன்ஸோட உதவியோட ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் குழந்தையை காப்பாத்த எடுத்த முயற்சியை பத்தி தான். இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பத்தி தான் அடுத்த சில நாட்களுக்கு தமிழகமே பேசிட்டு இருந்தது. இலியாஸ் அப்படிங்கிறவருடைய உதவியோட டிரைவர் அலெக்சாண்டரும் இன்னொரு ஒரு டெக்னீஷியனும் சேர்ந்துதான் இந்த முயற்சியில இறங்கியிருக்காங்க. அந்த குழந்தைய கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 10 நிமிஷத்துல திருச்சியிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்து பத்திரமா சேர்த்திருக்காங்க. இந்த ஒரு முயற்சியில அந்த குறிப்பிட்ட ஆம்புலன்ஸ் டிரைவர் மட்டும் இல்லாம 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் பொதுமக்களும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நாம பாக்க போறது சூரத்தை சேர்ந்த மீனா அதுல் மேத்தா தம்பதிகளை பத்தி. பொதுவா பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல நாப்கின் அப்படிங்கறது ரொம்ப அவசியமானது, அத்தியாவசியமானது. ஆனா ரெண்டு சிறுமிகள் அந்த நாப்கின் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்துதான் இவங்க இந்த விஷயத்துல இறங்கிருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு சிறுமிகள் குப்பத்தொட்டியில கிடந்த நாப்கின் எடுத்து அதை அலசி நாங்க ரீயூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த கப்பல் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாப்கின் சம்பந்தமான விஷயங்கள்ல இறங்கிருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. கடந்த 5 வருடம் ஒரு மாசத்துக்கு 5000 நாப்கின்களை தயாரிச்சு இலவசமா இவங்க வழங்கிட்டு வராங்க. அடுத்து நாம பாக்க போறது தமிழகமே அறிஞ்ச பகவான் ஆசிரியரை பத்தி. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிப்பட்டை சேர்ந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான் பகவான். இவர் இடமாற்றம் செய்யப்பட போறாரு அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போராட்டத்துல இறங்கினாங்க. பள்ளி வளாகத்துல ஆசிரியரை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அழுத அந்த ஒரு சம்பவத்தை தமிழகம் என்னைக்குமே மறக்காது. பொதுவா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கழிவறைய சுத்தம் செய்ய சொல்ற சம்பவங்களை நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கர்நாடகா சமராஜ நகர்ல உள்ள அரசு தொடக்க பள்ளியோட HM மகதேஸ்வர சுவாமி மாணவர்களுக்கு உடல் ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு 1994 தினமும் ஸ்கூலுக்கு வந்த உடனே கழிவறைய சுத்தம் பண்றத தன்னுடைய முதல் வேலையாவே வச்சிருக்காரு. இந்த ஒரு செயலுக்காகவே அவர் ரொம்பவே பாராட்டப்பட்டாரு. அடுத்தது நாம பாக்க போறது இப்படி கூட கலெக்டர் இருப்பாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்ச கலெக்டர்களை பத்தி தான் இப்ப நாம பாக்க போறோம். கரூர் சின்னமநாயக்கம் பட்டியை சேர்ந்த 80 வயது ராக்கம்மாள் முதியோர் உதவித்தொகை கேட்டு கரூர் கலெக்டர் அன்பழகன் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. ராக்கம்மாவை பத்தி எல்லா விஷயத்தையும் விசாரிச்ச கலெக்டர் உடனடியா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வழங்குறதுக்கான அரசாணையை பிறப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி திருவண்ணாமலை கலெக்டரும் ஆனந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு சத்துணவு அமைப்பாளருக்கான பணி நியமனத்தை வீட்டுக்கே போய் கொடுத்து அவங்களுக்கான சத்துணவு அமைப்பாளர் பணி நியமனத்தை உடனே ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காரு. அடுத்ததா நாம பாக்க போறது 2-வீலர் ஓட்டுறவங்களுக்காக பிரத்யேகமா சுகி அப்படிங்கிற மாணவன் கண்டுபிடிச்ச ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பை பத்தி தான். ஹெல்மெட் அணிஞ்சா மட்டும்தான் 2-வீலர் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த 8 வயசு மாணவனான சுகி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. கரூர் கவர்மெண்ட் ஸ்கூல சேர்ந்த அவரு அறிவியல் ஆசிரியர் தனபாலோட உதவியோட இந்த விஷயத்த சாதிச்சு காட்டிருக்காரு. டிவி ரிமோட்டை யூஸ் பண்ணி இத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஹெல்மெட் போட்டு தூங்குனா பீப் சவுண்ட் வர மாதிரியும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா கூட எச்சரிக்கை செய்யற மாதிரியும் இந்த ஹெல்மெட்டை அவர் வடிவமைச்சிருந்தாரு. அடுத்து நம்ம பாக்க போறது நேர்மைக்கு சான்றா நடந்த 2 இன்சிடென்ட்ஸ் பத்தி. ஒன்னு கேட்பாரற்று கிடந்த 50,000 ரூபாய் SP கிட்ட ஒப்படைச்ச 2ஆம் வகுப்பு மாணவரை பத்தி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற முகமது யாசன் தான் இந்த காரியத்தை பண்ணிருந்தாரு. ஜூலை 11 தேதி இன்றவளப்ப விளையாடிட்டு இருந்தவரு எதேர்ச்சியா அந்த 50,000 ரூபாய் பாத்திருக்காரு.
இருக்காரு. அத உடனே எடுத்துட்டு போயிட்டு டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்திருக்காரு. அதே மாதிரி சிவகாசியில ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஜவுளி கடைக்கு துணி வாங்க போறப்போ ஜவுளிக்கு பதிலா 8,00,000 ரூபாய் பணப்பைய கொடுத்த முதலாளியை தேடி பிடிச்சு திரும்பி கொடுத்திருக்காங்க சிவகாசியை சேர்ந்த பெண் டெய்லரான சிவசங்கரி. தன்னுயிரையும் பொருட்படுத்தாம பயணிகளை காப்பாத்தின ரெண்டு டிரைவர்களை பத்தி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். பழனில இருந்து திருச்சிக்கு போன அரசு பேருந்த ஓட்டுநர் மணி அப்படிங்கிறவர் தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு. திடீர்னு முன்பக்க சக்கரம் கழண்டு 400 மீட்டருக்கும் மேல ஓடிருக்கு. சினிமால பார்த்த மாதிரி இருக்கிற இந்த காட்சியை நேரில் ரொம்பவே சாமர்த்தியமா சமாளிச்சிருக்காரு அந்த ஓட்டுநர். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பயணிகளை காப்பாத்தி வண்டிய ஓரம் கட்டிருக்காரு. இதே மாதிரிதான் இன்னொரு ஒரு சம்பவம் சேலம் டு புதுச்சேரியை ஓட்டின ஓட்டுநருக்கும் நடந்திருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா 45 பேரை காப்பாத்தின அவரு தன்னுயிரை விட்டுட்டாரு. அடுத்ததா நீட் நுழைவு தேர்வப்போ ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் அந்த சமயத்துல மனிதநேயம் தலை தூக்கினதை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. நம்ம ஆச்சரியப்படுற மாதிரியும் அதிர்ச்சி அடையிற மாதிரியும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. மதுரையை சேர்ந்த டயானா ஹால் டிக்கெட்ட வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க அழுதுட்டு இருந்தப்போ அங்க வாசல இருந்த டிரைவர் மணி அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட 35 நிமிஷத்துல அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வந்து கரெக்டான டைம்ல நீட் தேர்வை எழுத உதவி பண்ணிருக்காரு. அதே மாதிரி கடைசி 5 நிமிஷத்துல எக்ஸாம் ஹால் மாறி வந்த ஒரு பையனை கூட்டிட்டு போய் கரெக்டான இடத்துல சேர்த்திருக்காரு விகடன் போட்டோகிராபரான விஜயகுமார். இப்படி பல சம்பவங்கள் நீட் அப்போ நடந்தது. பொதுவாவே இளைஞர்கள் அப்படின்னாலே பொறுப்பில்லாமதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில மன்னார்குடியை சேர்ந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ஆர்வமுள்ள இளைஞர்கள்லாம் சேர்ந்து மன்னையின் மைந்தர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க. ஏரிய தூர் வாரது, ஏகப்பட்ட மரங்களை நடுறது அப்படின்னு வருஷா வருஷம் சிறப்பா செயல்படுற இவங்க இப்போ பனை மீட்பு முயற்சியில இறங்கியிருக்காங்க. பனைய மீட்டெடுப்போம் அப்படின்னு முழு மூச்சுல இருக்கிற இவங்களை அந்த ஊர் மக்கள் ரொம்பவே பாராட்டிட்டு வராங்க. பொதுவா ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறதுக்கு யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒருத்தர் தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம மும்பை மருத்துவமனை விபத்துல சிக்கின 10 பேரை காப்பாத்திருக்காரு. அது சித்து அப்படிங்கிற ஸ்விக்கி டெலிவரி பாய். ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு போன அவரு அங்க ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே களத்துல இறங்கி 10க்கும் மேற்பட்டவங்களை காப்பாத்திருக்காரு. இவங்கள மாதிரியே வெளியே தெரியாத, அதிகமா பேசப்படாத ரியல் லைஃப் ஹீரோக்கள் நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் சல்யூட். மேலும் இதே மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.